எஸ்எஸ் வகுப்பறையில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம எண்ணும் எழுத்துமுறைக்காக எளிய டிஎல்எம்ஸ் போட்டுட்டு வரோம். ஒவ்வொரு அழகா இன்னைக்கு வந்து 10வது அழகுல ஏற்கனவே தமிழ் அப்லோட் பண்ணிட்டோம். இன்னைக்கு இங்கிலீஷ். இப்போ யூனிட் 10ல கியூஆர் ஃபஸ்ட்டு ஆக்டிவிட்டியில் கியூஆர் இரண்டு லெட்டர்ஸை இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க. அதில் வந்து இந்த லெட்டர்ஸ் வந்து நம்ம இங்கிலீஷ் கிட் பாக்ஸ்லேயே இருக்குது. லெட்டர்ஸ் மட்டும் இல்லாத சுற்றி வந்து கியூ குயின் கியூ குவரல் கொஷன் இது மாதிரி வேர்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. நம்ம இதுலேயே வந்து சொல்லி கொடுக்கலாம். அதே மாதிரி ராக்கெட் rat ring rabbit இப்போ இந்த ரெண்டு லெட்டரும் க்யூக்கு குயின் ஆர்க்கு ராட். இப்போ குயினை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு வேர் டஸ் எ குயின் லிவ் அப்படின்னு கேட்கணும். குயின் வந்து எங்கே வசிப்பாங்க. அதே மாதிரியே வேர் டஸ் எ ராட் லிவ். அப்போ ஸ்டூடெண்ட் வந்து இன் எ ஹோல் இந்தியா பேலஸ் அது மாதிரி குயின் வந்து பேலஸில் ரேட் வந்து ஹோலில் இருக்கும் அப்படின்றத நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணிடணும். அடுத்ததாக இதை வச்சு அடுத்த ஆக்டிவிட்டி வந்து விளையாட்டு கேம்ஸ் முறையில் இதை சொல்லி கொடுக்கணும். நாலு சேர் போட்டுடணும், நாலு ரவுண்டு வரைஞ்சிடணும். சேர் வந்து பேலஸ் அப்படின்னு சொல்லிடணும். ஹோல் ரவுண்டை வந்து ரேட்டுடைய ஹோல் அப்படின்னு சொல்லணும். இப்போ அந்த ஆக்டிவிட்டி எப்படி செய்யறதுனாக்கா, இப்போது ஸ்டூடெண்ட் வந்து ரவுண்டாக ஓடிட்டே இருப்பாங்க. ரன் 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 டு த பேலஸ் அப்படின்னாக்கா அவங்க போய் சேரில் உட்காருவாங்க. கரெக்டாக அவங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். ரன் 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 டு த ஹோல் அப்படின்னு சொன்னாக்கா ரவுண்டில் போய் நிற்கணும். ஹோல் சொன்னாக்கா ரவுண்டில் நிற்கணும். பேலஸ்னா சேரில் உட்காரணும். அவங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கின்னு கரெக்டாக யார் உட்காடுறாங்களோ அவங்க வந்து வின்னர்ஸு வாங்க. அது மாதிரி இந்த விளையாட்டை விளையாடணும். சேர் போடுறதுக்கு பதில் நீங்கள் கிளாஸ் ரூமில் மேட் கூட போட்டுக்கலாம். எல்லா கிளாஸ் ரூம்லேயும் பாய் வச்சுருக்கோம். அந்த பாயை போட்டுக்கலாம். அந்த பாயில் போயிட்டு குயின் குயின் சொன்னாக்கா பாயில் உட்கார்ற மாதிரியும் ரவுண்ட் போட்டு ஹோலில் போகிற மாதிரியும் அந்த விளையாட்டை விளையாடி முடிச்சிடலாம். அடுத்த ஆக்டிவிட்டியாக நியர் ஃபேர் இந்த ரெண்டு வேர்ட்ஸையும் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணோம். அதுக்காக ஒரு சர்க்கிள் டைமில் ஒரு கேம் மாதிரி விளையாட்டு முறையில் இதை சொல்லிக் கொடுக்கணும். மாணவர்களுக்கு வந்து முக்கியமாக அந்த விளையாட்டில் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, நியர் நியர்னா அருகில், ஃபேர்னா தொலைவில். இந்த வேர்ட்ஸை வந்து இந்த வேர்ட்ஸுக்கு தான் அந்த சர்க்கிள் டைமில் இம்பார்ட்டன்ஸு. அதனால் இந்த நியர் ஃபேரை நிறைய பிக்சர்ஸ் மூலம் கூட அவங்களுக்கு நம்ம இன்ட்ரொடியூஸ் பண்ணிடலாம். அதுக்காக நான் வந்து ஒரு ஸ்கூல் பிக்சரை ஒட்டியிருக்கேன். இல்லை நீங்கள் வரைஞ்சிக்கலாம் வேறு எது ஒன்றாலும், ஆனால் அருகில் தொலைவில்ன்றதுக்கு எந்த பிக்சர் ஒன்றாலும் ஒட்டிக்கலாம். இதை ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி செய்தாக்கா மாணவர்கள் மனசில் நல்லா பதிஞ்சிரும். அதுக்காக ஒரு ஸ்கூலும் ஒரு ஸ்டூடெண்ட் எடுத்திருக்கேன். ஒரு சாதாரண கார்ட்போர்ட் அட்டையில் சார்ட்டை ஒட்டியிருக்கேன். இங்கே வந்து ஒரு சார்ட்டை ரெண்டாக மடித்து இங்கேயும் இங்கேயும் பேஸ் பண்ணிட்டுக்கிறேன். நடுவில் வந்து கேப் இருக்கிற மாதிரி. இப்போ இந்த இதுவும் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டை கார்ட்போர்ட் அட்டையில் ஒட்டி கட் பண்ணி வச்சுருக்கேன். பின்னாடி வந்து ஒரு சார்ட்டு மடித்து ஒட்டி வச்சுருக்கிறேன். இப்போ இதை எப்படி பண்ணணுன்னாக்கா, இதை இங்கே இதில் வந்து மாட்டிடணும். இதில் மாட்டிட்டு இப்போ இதை ஒட்டிடணும். அதுதான் இப்போது இது வந்து நல்லா காஞ்சிடுச்சுனாக்கா, இப்போ நியர் அப்படின்னா ஸ்டூடெண்ட் வந்து நியர் த ஸ்கூல் ஸ்கூலுக்கு முன்னாடி வந்துடுறான். இப்போ இதை அப்படியே நம்ம எழுத்துட்டே போகலாம். இப்போ மாணவர்கிட்ட ஃபேர் ஃபேர்னா தொலைவில், நியர் ஃபேர் நியர் ஃபேர் அப்படின்னு மாணவர்களை இந்த ஆக்டிவிட்டியை செய்ய வைக்கலாம். அப்போ அது அவங்களே அவங்க கையால் வந்து செய்யும்போது நியர்னா ஸ்கூலுக்கு கிட்ட, அதாவது அருகில், ஃபேர்னா தொலைவில் அப்படின்றத அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. இது ஒரு ஆக்டிவிட்டியாக செய்கிறது மூலம் அவங்களுக்கு நல்லா நினைவு இருக்கும். அதனால் நான் வந்து இது ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி செய்திருக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி செய்யலைன்னா சிம்பிளாக செய்யணும் அப்படின்னாக்கா, ஒரு பிக்சர் தான், டாட்டாய்ஸ் இஸ் நியர் த வின்னிங் லைன். இந்த வின்னிங் லைனில் டாட்டாய்ஸ் வந்துடுது நியராக. ரேபிட் தொலைவாக இருக்குது. ஃபேர் இதை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம். அப்படியே
அடுத்ததா நியர் பட்டர்ஃப்ளைஸ் நியர் த ஃப்ளவர்ஸ் ஃபேர் ப்ரோ இஸ் ஃபேர் அப்படின்ட்டு நியர் ஃபேர் அதே மாதிரி நியர் ஃபேர் த ரேபிட் இஸ் நியர் த ட்ரீ எலிஃபண்ட் இஸ் ஃபேர் த ட்ரீ இது மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணிடலாம் நிறைய இது மாதிரி நிறைய வார்த்தைகளை கொடுக்கறது மூலம் அவங்களுக்கு நல்லா நினைவு வந்துடும் அதனால நான் இது மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் அடுத்த ஆக்டிவிட்டியா திஸ் தட்டு அதுக்காக ஒரு ஃபோம் மாதிரி போட்டு அதுலேயே எழுதி வச்சுருக்காங்க நான் வந்து பிக்சர் மாதிரி அதுக்கு ஒட்டி வச்சுருக்கிறேன் திஸ் இஸ் எ கார் தட் இஸ் எ பஸ் திஸ் இஸ் எ ரோஸ் தட் இஸ் எ லோட்டஸ் இது மாதிரி அவங்க கையிலேயே கொடுத்துட்டு மாணவர் கையிலேயே கொடுத்துட்டு திஸ் தட்டு திஸ்னா என்ன தட்டுனா எங்கே இருக்கும் அப்படின்றத நம்ம இதை சொல்லி கொடுத்துடலாம் டீச்சர்ஸ் ஹேண்ட் புக்லேயே வந்து இதை கொடுத்துருக்குறாங்க இந்த வேறு மாதிரி கொடுத்துருக்காங்க நான் சிம்பிளாக வரைஞ்சி க்ரையான்ஸ் அடிச்சிருக்கிறேன் இப்போ திஸ் இஸ் எ ஃப்ளோர் தட் இஸ் எ ரூஃப் அதாவது கிழ தர அப்படின்றத கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணிடலாம் மேலே இருக்கிறதால அதை தட் இஸ் எ ரூஃப் அதே மாதிரி தட் இஸ் எ வால் திஸ் இஸ் எ டோர் இதில் வந்து இந்த ஐந்து வார்த்தைகளை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க ரூஃப் வால் விண்டோ டோர் ஃப்ளோர் இது மாதிரி நீங்கள் வரைஞ்சி சிம்பிளாக கலர் பண்ணிக்கலாம் அடுத்த ஆக்டிவிட்டியாக இந்த குரூப் ஆக்டிவிட்டி மாதிரி கொஸ்டின் கேட்டு ஆன்சர் சொல்கிற மாதிரி வாட் டு யூ ஃபைண்ட் இன் கிச்சன் கிச்சனில் என்னென்ன பொருள்லாம் இருக்கும் அப்படின்னு கேட்டு இந்த பிக்சர்லாம் வேர்ட்ஸாக கொடுத்துருக்காங்க கிட் பாக்ஸில் வந்து இதனுடைய பிக்சர்ஸ்லாம் பிக்சர் கார்டு மாதிரி கொடுத்துருக்காங்க நான் ஒன்றா வரைஞ்சிருக்கேன் ஒவ்வொரு பிக்சர் கார்டையும் காமிச்சு அவங்களுக்கு இந்த வேர்ட்ஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணிடணும் ஃப்ரையிங் பேன் ஸ்டவ் குக்கர் ஸ்பூன் நைஃப் பிளேட் பாட் இது வந்து கிச்சன் டூல்ஸுங்க அடுத்ததான் பெட்ரூமில் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க கார்ட் பில்லோ பெட்ஷீட் பெட் இதனாலும் தனித்தனியாக கட் பண்ணி கூட நீங்கள் ஐஸ் பிக்கில் ஒட்டி இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அடுத்து பாத்ரூம் பக்கெட் மக் சோப் டேப் இதெல்லாம் நான் வரைஞ்சி கலர் அடிச்சிருக்கேன் உங்களுக்கு பிக்சர் கிடைச்சாலும் நீங்கள் ஒட்டி கீழே வந்து எழுதிக்கலாம் கட் பண்ணி ஒவ்வொரு பிளாக் கார்டையும் பேஸ்ட் பண்ணிக்கலாம் அடுத்த ஆக்டிவிட்டியாக ஏற்கனவே நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணதே மாணவர்களை இண்டிவிஜுவல் ஆக்டிவிட்டியாக நியர் ஃபேர் திஸ் தட்டுன்றத ஒவ்வொரு மாணவர்களையும் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கணும் ஒவ்வொரு கையில் ஒவ்வொரு கார்டு கொடுத்துட்டு கூட அவங்கள படிக்க சொல்லலாம் சைட் வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க சைட் வேர்ட்ஸ் வந்து ஆர்டினரியாக டூ யூ லைவ் இன் ஏ ஹவுஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க நான் வந்து ஒரு ட்ரீ மாதிரி வரைஞ்சி அதில் ஆப்பிளில் எழுதி வச்சுருக்கிறேன் கொஞ்சம் அட்ராக்ஷனாக இருக்குன்றதால நான் இது மாதிரி பண்ணியிருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா வேறு எதனா பிக்சர் மாதிரி கூட வரைஞ்சி மேங்கோ ஆப்பிள் அது மாதிரி பெருசாக வரைஞ்சிட்டு கூட அதில் எழுதி சோகத்தில் பேஸ்ட் பண்ணி சைட் வேர்ட்ஸை ப்ராக்டிஸ் கொடுத்துட்டே இருக்கணும் டெய்லியும் அடுத்த ஆக்டிவிட்டியாக ஸ்டோரி கார்னர் இதில் வந்து த ஸ்லீப்பி ரேட் ரேட்டை பற்றியே ஒரு ஸ்மால் ஸ்டோரி கொடுத்துருக்காங்க அதில் வந்து இந்த வேர்ட்ஸுங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் இந்த ஸ்டோரியில் வர வேர்ட்ஸை வந்து இம்பார்ட்டன்ஸாக சொல்லி கொடுத்துடணும் மாணவர்களுக்கு இதை வந்து நான் வந்து புக்கில் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனாக்கா நீங்கள் பார்ட்டு பார்ட்டாக வரைஞ்சிக்கலாம் 8 பார்ட் வருது இந்த 8 வந்து நீங்கள் வரையறதா தான் வரைஞ்சிக்கலாம் இப்போ இதில் இருக்கிற வேர்ட்ஸை வந்து பிளாக் ரேட் மேட் பேக் ட்ரங்க் ஃப்ரூட்ஸ் ஆப்பிள் ஷெல்ஃப் பேட் பன் பெல்ட் ஷீட் ஸ்லீப் இதை வந்து அவங்களுக்கு இந்த வேர்ட்ஸை தனியாக ப்ராக்டிஸ் பண்ணிடணும் போர்டில் கூட எழுதி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிடலாம் இது வந்து ஸ்டோரி கார்னருக்கு இப்போ அடுத்த ஆக்டிவிட்டி ஆன் அண்டர் இன் இந்த இந்த வேர்ட்ஸ் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஆன்னா என்ன அண்டர்னா என்ன இன்னுன்னா என்னன்னு சாதாரண ஒரு அட்டையில் ஏ ஃபோர் ஷீட் ஒட்டி
பிக்சர்ஸுங்க ஒட்டி வச்சுருக்கேன். ஆன் அண்டர் இன்னுக்கு ஏற்றவாறு ஒட்டி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து வரையணுன்னாலும் நீங்கள் வரைஞ்சிக்கலாம். இப்போ வரைஞ்சிட்டு எழுதியிருக்கேன். த க்ரோ இஸ் டேஷ் ட்ரீ, த கேட் இஸ் டேஷ் டேபிள், த ஃபிஷ் இஸ் டேஷ் நெட். அது மாதிரி கேப் விட்டு வச்சுருக்கேன். நம்ம ஏற்கனவே நம்ம லாஸ்டில் லெசன் முன்னாடி லெசன்லேயே ஆன் அண்டர்லாம் நம்ம நடத்திட்டு இருப்போம். இது வந்து மறுபடியும் ஒரு ரீகால் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இப்போது ட்ரீ மேலே க்ரோ இருக்குது அப்படின்னு பசங்களுக்கு முதலே வந்து மாணவர்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறோம். இப்போ அவங்க வந்து அவங்களே வந்து இதில் பொருத்துவாங்க. நான் வந்து வெல்க்ரோ வந்து கட் பண்ணி ஒட்டி வச்சுருக்கிறேன். இப்போ அவங்க வந்து இதை வந்து சரியாக எடுத்து மாணவர்களை அவங்களையே வந்து கூப்பிட்டு ஒவ்வொருத்தரையாக பொருத்த வைக்கலாம். இப்போ த க்ரோ இஸ் டேஷ் ட்ரீ, ஆன் வருமா அண்டர் வருமா இன்னு வருமா அப்படின்னு கேட்டாக்கா அப்போ க்ரோ வந்து மேலே இருக்கு அப்படின்னு இது மாதிரி எழுதி இந்த வில்க்ரோவை இங்கே பின் பண்ணி வச்சுருக்கிறேன். வேர்ட்ஸு ஆன் அப்படின்னு ஒட்டிடுவாங்க. இதை வந்து போர்டில் கூட டபுள் டேப்பில் ஒட்டிட்டு மாணவர்களை கூப்பிட்டு அப்படியே ஃபேஸ் பண்ண சொல்லலாம். கீழே வந்து இது மாதிரி வச்சிடலாம். இப்போ அவங்க த கேட் இஸ் அண்டர் த டேபிள், த ஃபிஷ் இஸ் இன் த நெட், நெட் உள்ளார இருக்குது, த பேபி இஸ் ஆன் த மேட், த பால் இஸ் ஆன் த வாட்டர். இது மாதிரி அவங்க ஃபேஸ் பண்ணுறதுக்கு எல்லோரும் முன்னாடி வருவாங்க. நான் செய்கிறேன்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக வந்து செய்வாங்க. அதனால் இது ஒரு சிம்பிள் ஆக்டிவிட்டியாக நான் செய்திருக்கிறேன். அவங்களுக்கு வில்க்ரோ கிடைக்கலனாக்கா டபுள் டேப் கூட ஒட்டிட்டு அது மேலே ஃபேஸ் பண்ண சொல்லலாம். ஆனால் எடுத்து எடுத்து ஒட்டினா அது போயிடும். இதுனாக்கா நமக்கு பர்மனெண்ட்டாக இருக்கும். நல்லா அட்டையில் ஒட்டிகிட்டு வச்சு நல்லா ஸ்ட்ராங்காகவும் எப்போவுமே வந்து லாங் லைஃப்பாக இருக்கும். நம்ம சேனலில் எப்போவுமே வந்து லாங் லைஃப்பாக ஒரு 3-4 இயர்ஸே ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரியான TLMs தான் செய்துட்டு வரோம். இப்போ இந்த ஆக்டிவிட்டி இது மாதிரி செய்திடலாம். அடுத்ததாக ஒரு சைட் வேர்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. A and is in it, do and the you live house அப்படின்னு சைட் வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுலேயே இது மாதிரி பிக்சர் கொடுத்துருக்காங்க. அதனால் ஒரு அட்ராக்ஷனுக்காக பிக்சரோட நான் வரைஞ்சிருக்கேன். இது வந்து சவுத்தில் பேஸ்ட் பண்ணி வச்சுட்டாக்கா மாணவர்களுக்கு அடிக்கடி டெய்லியும் ஒன் டைம் ப்ராக்டிஸ் பண்ணாக்கா இந்த 2 letter words, 3 letters வருது சைட் வேர்ட்ஸு இதெல்லாம் பேஸ்ட் பண்ணி வச்சிங்கனாக்கா அவங்களுக்கு டெய்லியும் பார்க்கும்போது ஒரு ப்ராக்டிஸ் ஆகிடும் அவங்களுக்கு. ஏற்கனவே லாஸ்ட் ஆக்டிவிட்டியில் QR இன்ட்ரடியூஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து STU அடுத்த ஆக்டிவிட்டியில் 3 letters மொத்தமாக 5 letter இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதுலேயுமே சுற்றி வந்து சன், செவன், சை, சிங்கர் அது மாதிரி வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. சி கையிலேயே கொடுத்துட்டு நாம் ப்ராக்டிஸ் பண்ணலாம். டீக்கு டேப், டேங்க், டிக்கெட், டர்னல். யூக்கு ஆஃப் அம்பையர், அண்டர், அஸ். இப்போ இதுக்குரிய வார்த்தைகளை நிறைய வேர்ட்ஸை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணால் தான் இந்த லெட்டர்ஸும் அவங்களுக்கு மனசில் பதியும். அதே மாதிரி சவுண்ட்ஸும் வந்து நம்ம லெட்டர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போதே சவுண்ட்ஸையும் அந்த வேர்ட்ஸும் சொல்லி கொடுக்கும்போது சவுண்ட்ஸையும் சேர்த்து சொல்லி கொடுத்தா அவங்களுக்கு ஈஸியாக மனப்பாடாயிடும். இப்போ வந்து க்யூக்கு பிக்சரோட நம்ம வேர்ட்ஸ் எழுதி வச்சாக்கா அவங்களுக்கு நல்லா மனசில் பதிஞ்சிடும். க்யூக்கு குயின், க்வெஸ்சன் மார்க், க்யூ, குயில். அதே மாதிரி ஆர்க்கு ரேட், ரோஸ், ரேடிஷ், ரேபிட், ரோபட். இது மாதிரி நம்ம எந்த லெட்டர்ஸ் அவங்க வலியுறுத்துகிறோமோ அதை மட்டும் வேறு கலர்ஸில் எழுதுனாக்கா அந்த லெட்டருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி எஸ் சன், ஸ்டார், ஸ்ட்ராபெரி, சன்ஃப்ளவர், ஸ்கை. டீக்கு டைகர், டொமேட்டோ, டேபிள், ட்ரீ, டூத் ப்ரஷ். யூக்கு அம்ப்ரெல்லா, அப் அதாவது ஏறுறது, அம்பையர், யூனிஃபார்ம், அண்டர். இது மாதிரி வார்த்தைகளை நம்ம இதுவுமே வந்து நான் அட்டையில் ஒட்டிடுவேன். ஒட்டிட்டு சுற்றி செல்லோ டேப் ஒட்டிட்டாக்கா நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். மாணவர்கள் கையிலேயே கொடுத்து
ரீட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். அதே நேரத்தில் கிழியும் கிழியாது. இதை நம்ம அப்படியே வச்சுட்டாக்கா கிழிஞ்சிரும். டைம் இல்லாத காரணத்தால் உங்களுக்கு அப்படியே காமிச்சிட்றேன். இது எல்லாமே நான் வந்து அட்டையில் ஒட்டி ஸ்ட்ராங் ஆக்கிடுவேன் எல்லாத்தையும். அதே மாதிரி நீங்களும் பண்ணிங்கனாக்கா நம்ம அடிக்கடி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்த ஆக்டிவிட்டியாக சாங் கார்னரு, அதாவது சாங் மூலம் இந்த ஸ்மால் ஃபேமிலி, பிக் ஃபேமிலி, ஸ்மால் ஃபேமிலியில் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னா ஃபாதர், மதர், பிரதர், சிஸ்டர். பிக் ஃபேமிலின்னாக்கா கூட வந்து கிராண்ட் ஃபாதர், கிராண்ட்மா, சிஸ்டர், பிரதர், அங்கிள், ஆண்டி, அது மாதிரி கூட்டு குடும்பம். பிக் ஃபேமிலினா கூட்டு குடும்பம், ஸ்மால் ஃபேமிலினால் தனி குடும்பம். ஃபோர் மெம்பர்ஸ் அப்படின்றத இன்ட்ரோடியூஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு இந்த ஃபேமிலியில் இருக்கிற மெம்பர்ஸை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணணும். ஃபாதர், மதர், பிரதர், சிஸ்டர், இதில் வந்து கிராண்ட்மா, கிராண்ட்பா, இல்லை கிராண்ட் ஃபாதர், இல்லை கிராண்ட் மதர், அது மாதிரி இன்ட்ரோடியூஸ் பண்ணி அந்த வேர்ட்ஸ் எல்லாம் வச்சு அதை சாங்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை வந்து அப்படியே பாடி காமிக்கணும். அவங்களுக்கு பிக்சரோடு காமிச்சாக்கா அவங்களுக்கு ஈஸியாக வந்து மனசில் கிராண்ட்மானா, கிராண்ட் ஃபாதர், தாத்தா அப்படின்றது எல்லாமே வந்து அவங்களுக்கு நல்ல மனசில் பதிஞ்சிடும். அதனால் பிக்சர் ஒட்டி, பிக் ஃபேமிலி, ஸ்மால் ஃபேமிலி பிக்சர் ஒட்டி வச்சுருக்குறேன். நீங்கள் வரையணுன்னாலும் வரைஞ்சிக்கலாம். கடைசியாக வந்து வேர்டு வாலு, சைட் வேர்ட்ஸ் தான். புக்லேயே பேஜ் நம்பர் கொடுத்துருக்காங்க. கடைசி ஆக்டிவிட்டியாக பேஜ் நம்பர் 91 இருக்கிற ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற வேர்டு வாலெல்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதை நம்ம ஏற்கனவே வந்து நிறைய சைட் வேர்ட்ஸ், வேர்ல்ட் வேர்ட்ஸ் எல்லாம் எழுதி வச்சுருக்கோம். அதை வச்சு அவங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்துடணும். அவ்வளோதான். இந்த யூனிட் 10 இங்கிலீஷில் எல்லா ஆக்டிவிட்டியுமே கவர் பண்ணியிருக்கேன். சிம்பிளாக உங்களுக்கு எளிய முறையில் செய்து காமிச்சிருக்கிறேன். அனைவருக்கும் நன்றி.